ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். இது வாட்டர் ஆப்பிள் செடி. வாட்டர் ஆப்பிள் இது வந்து காய் காயாக இருக்கிறது. இது வந்து சின்ன பிஞ்சு பிஞ்சு, அதுக்கு அடுத்த ஒரு 10 நாள் கழித்து வந்தது. இது ஒரு 15 நாள் ஆகும் இந்த மாதிரி வர்றது. இதில் ஒரு பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கு, அதுதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நிறைய, இப்போ தான் ரெண்டாவது ஈல்டிங், இது நிறைய காய்ச்சிருக்கு. வாங்க, அதோட ஆபத்தை பார்க்கலாமா? பாருங்க, இந்த கொத்தா இருக்கு பார்த்தீங்களா? இதுல ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. இதை வந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்களேன், இந்த பழத்தில் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? இது நடுக்குள்ள பாருங்க, இந்த பழத்தில் நடுவில் பாருங்க என்ன இருக்குன்ட்டு பாருங்க. இதில் இந்த கேப்பில் சிலந்தி முட்டை விட்டுருக்கு பாருங்க, சிலந்தியோட முட்டை. இப்போ சிலந்தி போகும் பாருங்க. சிலந்தி பார்த்தீங்களா, இதோட சிலந்தி முட்டையை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. பார்த்தீங்களா, சிலந்தி போகுது பார்த்தீங்களா, கீழே போயிடுச்சு. இதோட முட்டையை பாருங்க. சிலந்தியோட முட்டை இந்த கேப்பில் இங்கே பார்த்தீங்களா? இது மாதிரி இந்த மாதுளம்பழம், கொய்யாப்பழம் இதில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேப்பில். இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்ல, இந்த பூச்சி, இந்த பூச்சி வகைகளுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இதுக்குள்ளே முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்கு பாருங்க. இது வந்து நம்ம அப்படியே பார்க்காம இதை சும்மா அப்படியே சில பேர் கழுவிட்டு அப்படி அப்படியே சாப்பிடுவோம், ஆனால் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. பாருங்க, அவ்வளோ முட்டை இருக்கு. இது ஒரு 10 பழம் இருந்துச்சுன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 5-6 பழத்துலேயாவது இந்த மாதிரி இருக்குது நான் பார்த்த வரைக்கும். அதே மாதிரி கொய்யா பழத்துலலாம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிடுங்க, அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள்லையும் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்ருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னங்கிறது. பாய்.